ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் புடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்துட்டோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டை இஞ்சி துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கணும். அடுத்ததாக 3 பல் பூண்டையும் துருவி சேர்த்துக்கணும். அடுத்தது இந்த ரிஷிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கு அப்புறமா பன்னீர் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பன்னீர் பொடிமா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை பொடி பண்ணிக்கலாம், இல்லைனா துருவிக்கலாம். பன்னீரை சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். பன்னீரை மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுறணும். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான பன்னீர் பொடிமாஸ் ரெடி. பன்னீர் பொடி மாஸ் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.